ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாய்னா சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கேம் பிளே ஆஃப் மியாமி கிரைம் சிமுலேட்டர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து மேப்பு, மேலே லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்குது இந்த இடத்துல மேப்பு. அப்புறம் இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே வந்து ஸ்ப்ரிண்ட் பட்டன், ஃபாஸ்ட்டாக ஓடுவோம். இது மூவ்மெண்ட் நார்மலாக வருது. அப்புறம் இது ஓவர் வியூ, இது ஜம்ப் பட்டன், அப்புறம் லைஃப் அதெல்லாம் இருக்கும். வெப்பன் வாங்க போகலாம். திரும்ப தம்பி, இதான் நம்ம காரு. நம்மளுக்கு இந்த கார் பிடிக்கல, வேறு கார் மாற்றலாம். காரு வேணும், இந்த கார், இந்த கார் வச்சுக்கலாம். செம்மையாக இருக்குது. எவ்வளோ காரை காணும், கடுப்பு ஏற்றுறாங்க. இருங்க, ஒரு நிமிஷத்தில் நான் வரேன். இப்போ அந்த கார் எனக்கு வேணும். அதுக்கு நான் பண்ண வேண்டிய ஒரு வழி, ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த காரை விட்டுட்டு வேறு கார் எடுத்துகிட்டு வந்தால் அந்த கார் இருக்கும். ஓகே, மேப்பு மேப்பு. நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா, ஆஸ்பத்திரிக்கு போகலாம். உடம்பு சரியில்லை. அங்கே மேப்பில் பர்பிள் கலரில் காட்டிட்டு பார்த்தீங்களா, அதை ஃபாலோ பண்ணி போனோம். ஐயோ, தப்பாக போயிட்டுனே. அப்படி இப்படி திருப்புவோம் வண்டியை. ஐயோ, இந்த பக்கம் வழி இல்லைல. ஐயோ, எதாவது பண்ணி விடுங்க பார்த்து. நல்ல வேலை, எப்படியோ ஒரு வழியாக இந்த வழியில் வந்துட்டேன். புகை தள்ளுறார் தள்ளுறார் சாமியா. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துக்கு வந்துட்டு மேலே போ. பாடா, இறங்கவும் வண்டியை விட்டு. ஐயோ, எந்த இடத்துல இறங்கியிருக்கிறேன். இப்போ நான் போயிட்டு கார் செலக்ட் பண்ணுறேன். இந்த காரு ஆல்ரெடி எக்யூப்டு. ஓகே, வாங்க நம்ம இப்போ இந்த தாத்தா கார் எடுத்துகிட்டு போகலாம். இதுதான் எங்கள் தாத்தா வச்சுருந்த கார், மாருதி 800. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக காரு ஏறத்துக்குள்ளே வண்டி நவுறுது. அப்போ என்ன வேகம், தாத்தா கார்னா தாத்தா கார் தான். இப்போவும் வருதுங்களே காரு. இவ்வாங்க நம்ம. ஐயோ, மேப்பில் போய் இப்போ நான் வீடு மார்க் பண்ண போகிறேன். இல்லை இல்லை, நம்ம முதல்ல இந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம ஸ்டண்ட் பண்ணலாம். ஸ்டண்ட் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து ஈஸி தான். இப்போ கார் ரொம்ப வேகமாக போகுது, கண்ட்ரோலே பண்ண முடில. இந்த ரைட்டு தான், இந்த ரைட்டு தான், இந்த 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 இது தான். ஐயோ, ஏறிடு ஏறிடு ஏறிடு. அப்பாடா, என்ன வேகமாக வருது சவுர் மேலே வண்டி. நம்ம வீட்டுக்கு போகிற வேண்டிய வழி எங்கே இருக்குன்னா, இங்கே இருக்குது பாருங்கள் நம்ம வீடு. மேலே போயாயோ, இதான் நம்ம வீடு. வீட்டுக்கு வழி வந்துடுச்சு. ஓ சாரி, மரத்தில் வந்து முட்டிட்டேன். பார்த்தாயா என்னுடைய சாகசத்தை. ஏய், வீட்டுக்கு வந்துட்டேன். காரு, என்னோடய காரு கிடச்சிடுச்சு. இப்போ அந்த கார் எடுத்துகிட்டே நம்ம நம்ம வேலைக்கு போவோம். இப்போ கார் செம்மையாக வேகமாக போகுது. இருங்க, நம்ம இந்த ஆளுக்கிட்ட வேலை தேட வேண்டாம், நம்ம இந்த ஆளுக்கிட்ட வேலை தேடலாம். இந்த ஆள் கிட்ட வேலைக்கு போகலாம். இது ஒன்று வேலைக்கு ஏற்று போகும்போது தான் இந்த மாதிரிலாம் வரும்.
கரெக்டாக அந்த ராங்கு கொடுக்கணும். கண்டினியூ எக்ஸிட் எக்ஸிட் கெட்ட ஃபாஸ்ட் காரா, என்கிட்ட இருக்கிற கார் ரொம்ப பொறுமையாக போகுமே. பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம். கண்டினியூ ஐயோ என்னடா திரும்ப மாட்டேங்குது. ஐய் ஐய் என்னடா இது திரும்ப மாட்டேங்குது. இந்த இடத்துக்கு போனோம், போன உடனே ஐயோ இந்த காரத்தில் போகிறதுக்குள்ள விடுங்கிறோம். எதிரில் வேற ஒரு கார் வருது, சத்தியமாக போக முடியாதனால. ஓ நேராக கூப்பிட்டு போகுது நம்மளை எங்கேயோ. இந்த இடத்துக்கு வந்தால் போலீஸ்கார நம்மளை பிடிப்பானே. நான் அடுத்ததாக அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். இந்த இதுலேருந்து ஒரு ஒரு சீக்ரெட் இருக்குது, எப்படி ஹெலிகாப்டர் திருடணும்ன்ட்டு இந்த கேமில். இந்த ஆர்மி கேம்புக்கு உள்ளே தான் அந்த ஹெலிகாப்டர் இருக்குது. அது திருடுறது எப்படி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போட்டு காட்டுறேன். பார்த்தேன்னா இவ்வளோ தானா? அதோ நானே பண்ணுறேன், நீங்களும் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஐயோ பார்த்து திரும்ப. வந்துட்டேன். மேப்பில் ரெட்டு கலரில் காட்டுது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளை தாக்க போகிற ஆர்மி நாய்கள். அந்த ஆர்மின்னு மட்டும் கிடையாது, யார் யாரெல்லாம் நம்மளை தாக்க போகிறாங்களோ அவங்க எல்லாருமே மேப்பில் ரெட்டு கலரில் காட்டும். ஃபினிஷ் இட்டா எங்க? இந்த கூண்டுக்குள்ளே போகணுமா? உள்ளே போயிட்டு இதுக்குள்ளே போயிட்டோன்னு. ஐயோ இது ஒன்று. இந்த மாதிரி கூகுளுக்குள்ளே போயிட்டு இது கடுப்பேற்றுது நம்மளே. ஃபஸ்ட்லேருந்து இந்த மாதிரி போகுது தான் எனக்கு மிகப்பெரிய கடுப்பு. அதனால் இந்த கேம் யாரும் விளையாடாதீங்க, அதனால தான் நான் இது கேம் பிளே காட்டுறேன். புரியுதுங்களா? புரிஞ்சிருக்கோம். ஐயோ இவ்வளோ நேரமா? சத்தியமான இது மூலம் மிஷின்லாம் பண்ணி காட்ட மாட்டேன் உங்களுக்கு. ஆனால் என்ன பண்ணுறேன், எங்கிட்ட என்னென்ன கார் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அவள் தான் இந்த கேம் நான் இப்போ டெலீட் பண்ண போகிறேன். அதை நீங்களும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறீங்க. இது கேம் பிளே கிடையாது, இந்த கேமை டெலீட் பண்ணுறதுக்காக நான் கொடுக்குற எக்ஸாம்பிள். கேவலமாக இருக்குது இந்த கேம். இதோ பாருங்க, இந்த இத்து போன கார் எனக்கு தேவையில்லை. சரி என்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நான் ஓனாக வச்சுருக்கிறது என்னதுன்னா, ஃபேண்ட் ஷர்ட்லாம் நான் ஒன்று வச்சுக்க மாட்டேன் அவ்வளோவா. கார் ஏன்டா கட்டுறே? கார் தான் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் கார் தான் நிறையா வச்சுருக்கேன். இதை நான் ஃபஸ்ட்டு அவங்களே எனக்கு ஒரு கார் தந்தாங்க, இந்த மாதிரி டம்மி பீஸு. டிரைவிங் ஸ்பீட் 99, ஆக்சிலரேஷன் 1.1, கார் ஹெல்த் ரொம்ப கம்மி. இந்த வேன் எனக்கு தேவையில்லை, மாற்றலாம். இந்த ஆம்புலன்ஸ் தேவையில்லை, இந்த கார் எனக்கு தேவையே இல்லை. டாக்ஸி ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகும் அவள் தான். ஓகே இந்த ஜீப் நான் வச்சுருக்குறேன், ஆம்ஸ்டர். அதுக்கப்புறம் இந்த ஜீப்பு இது கொஞ்சம் மக்கையாக இருக்கும். இது இருக்கிறதுலே டாப் 2, நான் வச்சுருக்க காரில் டாப் 2 ஃபாஸ்ட்டான கார் தான். அப்புறம் இது வந்து 130, டாப் 1 இருக்குது. இதெல்லாம் நான் வாங்கினா 395 இருக்குது, என்கிட்ட 319 தான் இருக்குது. 395, இது 46,000. நான் இது வாங்கட்டா? வாங்குவேன், இருங்க. அதை விட நல்ல கார் ஏதாச்சும் பார்க்கலாம். இது தாத்தா காரு, இது பாட்டி காரு. இந்த கார் நான் வாங்கிட்டேன், ஈக்யூப். எனக்கு இந்த கார் வேணும், இந்த கார் வேணும், அப்புறம் இந்த கார் வேணும். இந்த கார் அதை விட ஜாஸ்தி. இந்த கேமில் இந்த ஃபாஸ்டஸ்ட்டு காரு 170 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவோம். நான் இப்போ டைரெக்டாக இதை வாங்க போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, அந்த டைமண்ட் சிம்பிள் மார்க் பார்த்தீங்களா லிஃப்டில், இதை தொட்டுட்டு நான் விஐபி 3 தானே, 3 என்கிட்ட இருக்குது, 4 800 தேவையா? என்கிட்ட இருக்கிறதே 300 தானே. ஐயோ சரிங்க, ஒரு நிமிஷம். கார் இந்த காரை நான் வாங்க போகிறேன். பை வெளியே போ. காரு ஐயோ ஐயோ, கேமில் இந்த கார் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் இந்த கார் இருக்காது எங்கேயுமே.
யோ காரோட ஸ்பீடு நான் ஆரம்பத்தில் எவ்வளோ பொறுமையாக போகுதையோ, லைஃப் எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே. அப்பாடா இந்த கார் எனக்கு தேவை, எவன் வந்தாலும் அடிச்சு சாதிட்டு போயிடலாம். பார்த்தீங்களா நீங்கள் வச்சுருக்கீங்களா அந்த மாதிரி காரு? அப்படி வச்சுருந்தீங்கன்னா என்ன திரும்ப பண்ணுறீங்க? ஏதோ பண்ணுங்கள். ஐயோ ஒரு இடிக்கே அந்த மாதிரி அந்த அந்த வண்டி வெடிச்சிருச்சு. அப்போ நாலஞ்சு இடியெல்லாம் இடிச்சா இன்னும் ஆகும், சுக்கு நூறாக போவோம். ஐயோ என் வண்டியை நான் இதுக்குள்ளே எடுத்துகிட்டு போக விரும்பலை, எடுத்துகிட்டு போக முடியல என்னால். சாரி, திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரேன். ஏத்ராமண குமார், கோக்கி குமார். ஏண்டா சுடுற? ஏய் இப்போ வாயேன், இப்போ வாயேன். சாவுல பேட்டுக்குமார். போடா டேய் போடா. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்போ நான் யாரை இடிக்க போறேன்னா, என் கண்ணு முன்னாடி யாரும் இருந்தாலே போய் இடிக்க போறேன். பறந்து விட்டார். யாரு? நான் தான். வண்டிக்கு லைஃப் இல்லையோ? ஒரு நிமிஷம் நம்ம இந்த வண்டியை பத்தி கொஞ்சம் செக் விசாரம் பண்ணிட்டு வரலாம். வண்டி ஐயோ வண்டி ஹெல்த் 5000, ஃபாஸ்டஸ்ட் கார் வருது 6000. சரி ஓகே, நம்ம வெளில போவோம். 5000 இருக்கும்போது இது ஏன் இந்த மாதிரி புகை அடிக்குது? என் முதல்ல புகை அடிக்கிறது நான் விரும்ப மாட்டேன். ஆனால் நான் பாதியோட காரை ஓட்டி இறங்குறேன். அப்பா இது ஆட்டோமேட்டிக்காக கதவு சாத்திக்குது. இருங்க இருங்க, நம்ம நம்ம துப்பாக்கி ஏற்றுக்கலாம். ஓடுறா குமாரி, ஓடுறா. இப்படியே வீடு வரைக்கும் ஓடுறா. கொஞ்சம் தூரம் மொட்டை. என்னடா பாக்குற? ஆ இந்த கண்ணு தான், இந்த கண்ணு தான். இப்போ நான் நேராக ஓடுறேன், ஓடுறேன், ஓடிக்கொண்டே இருக்கிறேன். எங்கடா தம்பி பின்னாடி போகிற? தம்பி கீழே பார், தம்பி நேராக ஓடு. ஓடுறா தம்பி, அவனை இடுறா தம்பி அவனை. அப்போ என் காரு, என் காரு கிடச்சிடுச்சு. இதே மாதிரி கார் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? இதே மாதிரி கார் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி என்கிட்ட இருக்குதுன்னு காட்டுறதுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணி ஃபார் சாய்க்னான் சேனல்னு யூடியூப்பில் போடுங்க. நான் எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் பண்ணினேன்.